வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் விளம்புரி, தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 18ஆம் தேதி ஜனவரி மாதம் 2022 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துகின்றோம். குறிப்பாக இன்றைய தினமும் பல்வேறு விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. பத்திரிகைகளிலே எவ்வாறான செய்திகள் தெளிவாக வரும், அந்த விடயங்களிலே ஐயம் தீர்க்கலாம் என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களாக ஜனாதிபதியினுடைய பேச்சு குறித்து, ஜனாதிபதி கூட்டமைப்பினருடான பேச்சு குறித்து கூட்டமைப்பு என்ன முடிவு செய்திருக்கிறது என்பதை மக்கள் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எரிபொருள் நெருக்கடி சம்பந்தமாக முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. அதன் காரணமாக மின்சார தடை ஏற்படுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் செய்கிறது. அதே நேரத்தில் அரிசி இறக்குமதி தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்றன. அதன் காரணமாக அரிசியினுடைய விலை உள்நாட்டிலே குறைவடையும் என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் அரிசி மாஃபியாக்களை கட்டுப்படுத்துவதற்காகவே அரிசி இறக்குமதி செய்யப்படுகிறது என்று வர்த்தகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் இன்றைய தினம் தெளிவாக மக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய உதயன் பத்திரிகையின் பக்கம் முதலில் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். முதலில் உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, ஜனாதிபதியுடன் பேச்சுக்கு தயார், கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அறிவிப்பு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசுடன் நேரில் பேச்சு நடத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த நேரமும் தயார் நிலையில் உள்ளது. ஆனால் அத்தகைய பேச்சு நிரந்தர அரசியல் தீர்வுக்கு வழி அமைக்கும் வண்ணம் அமைய வேண்டும் என்றும், பேச்சு என்ற பெயரிலே காலத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கும் ரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையே விரைவிலே முக்கியமான சந்திப்பு நடைபெற உள்ளது என்று செய்திகள் வெளியாக இருந்தது. கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்று 2 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இதுவரை உத்தியோகபூர்வ சந்திப்பு எதையும் நடத்தவில்லை. கடந்த வருடம் ஜனாதிபதி செயலகத்தால் சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் அது இறுதி நேரத்திலே ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மாதம் இறுதி வாரத்திலே கூட்டமைப்புடன் நேரடியாக பேச்சொன்றை நடத்துவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனிடம் வினவிய போது, பேச்சுக்கான அழைப்பு நமக்கு இதுவரை வரவில்லை, எனினும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசுடன் நேரில் பேச்சு நடத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த நேரமும் தயார் நிலையில் உள்ளது. ஆயினும் பேச்சு என்ற பெயரில் காலத்தை வீணடிக்க நாம் விரும்பவில்லை. இந்த விடயத்தை ஜனாதிபதி எம்மை பேச்சுக்கு அழைக்கின்ற போது நேரிலே தெரிவிப்போம். அந்த விடயம் தொடர்பாக மேலும் பல விடயங்கள் தெரிவித்திருக்கிறார். நிரந்தர அரசியல் தீர்வுக்கு வழி சமைக்கும் வகையிலே அந்த பேச்சு இடம்பெற வேண்டும். அதை விடுத்து நாம் இனியும் ஏமாற தயாரில்லை. அனைத்து கருமங்களும் நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதே எமது விருப்பம் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து கொரோனா நிலவரங்கள் தரப்பட இருக்கின்றன. நேற்றைய தினம் 688 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே மொத்தமாக இதுவரை 597,335 பேர் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய 7 உயிரிழப்புகளை தொடர்ந்து 15,218 உயிரிழப்புகள் மொத்தமாக இதுவரை இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தரவு என்பது நேற்று முன்தினதுக்குரியது. அதே நேரத்தில் கொரோனா அதிகரிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நாட்டிலே நாளாந்தம் இனம் காணப்படும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் கணிசமான அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக விசேட மருத்துவ நிபுணர் அன்பர் ஹம்சானி தெரிவித்திருக்கிறார். சுகாதார மேம்பாடு பணியகத்திலே நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய ஊடக சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். வரலாறுகள் ஒருபோதும் பிழையாக வழிநடத்தாது என்று ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக வரலாறுகள் ஒருபோதும் பிழையாக வழிநடத்துவதில்லை, விரும்பிய திசையில் சரியாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. பல கனவுகளோடு வாழ்ந்தவர்கள் என்றும் ஆன்மாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கனவுகள் என்றோ ஒரு நாள் நினைவாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி இன்றைய முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. அதே நேரத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்சார சபையினுடைய பொறியியலாளர்கள் இன்று போராட்டம் நடத்த இருப்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. புதிய பொது முகாமையாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சுகயின விடுமுறை போராட்டத்திலே ஈடுபட உள்ளோம் என்று இலங்கை மின்சார சபையினுடைய பொறியியலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மின் தடைகள் ஏற்படுமா என்பதை நாங்கள் இன்றைய தினம் பொறுத்திருந்து
இருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதற்கும் தயார் நிலையில் இருப்பது சிறந்ததாக அமையும். கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போன தந்தைய மகனும் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய காயங்கனி கடலிலே மீன்பிடிக்க சென்ற தந்தை மகனும் நேற்று சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கக்கூடியதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஊர்காவல்துறையிலும் விபத்தில் ஒருவர் பலியாக இருக்கக்கூடிய செய்தி இன்றைய முன்பக்க செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறையிலே நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் விபத்திலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், மற்றொருவர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. கஞ்சா கடத்தலின் சூத்திரதாரி மாதகல் மதன் இந்தியாவில் கைது என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக யாழ்ப்பாணத்துக்கு போதைப் பொருள் கடத்தும் வலையமைப்பினுடைய முக்கிய சூத்திரதாரி என்று குற்றம் சாட்டப்படும் ஒருவர் இந்தியாவிலே கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியைச் சேர்ந்த மாதகல் மதன் என்ற புனை பெயருடன் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய 44 வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல் குற்ற சாட்டிலே யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு துறையினருடைய தேடுதலில் இருந்த நிலையில் அவர் தமிழகத்திலே கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2021 அக்டோபர் நடுப்பகுதியில் யாழ்ப்பாணத்துக்கு கஞ்சா கடத்திய விவகாரத்திலே அவர் தமிழகத்திலே தேடப்பட்டு வந்திருக்கிறார். தமிழக போலீசாருக்கு போக்கு காட்டி 2 மாதங்கள் தலைமறைவாக இருந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரிசி விலை குறையுமாம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த வாரம் தொடக்கம் அரிசியினுடைய விலை குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக சேதன விவசாயம் என்கின்ற விடயத்தை முன்னிலைப்படுத்தி உரங்களுக்கான இறக்குமதிகள் தடை செய்யப்பட்டன. அதன் காரணமாக மக்கள் பெரும் இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். வருமான இழப்புகளாக இருக்கட்டும், விளைச்சலில் ஏற்படக்கூடிய இழப்புகளாக இருக்கட்டும், பல்வேறு இழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது இறக்குமதி செய்யப்படக்கூடிய அரிசிகள் சேதன முறையிலே தயாரிக்கப்பட்ட அரிசிகளா என்கின்ற கேள்விகளையும் உரியவர்கள் தொடுக்கத்தான் செய்கிறார்கள். அதே நேரத்தில் முல்லையில் எரிகணைகள் மீட்பு என்கின்ற செய்தி புகைப்படத்துடன் கூடியதான செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் காட்டுக்குள்ளே வெடிக்காத நிலையில் வெடிபொருட்கள் சில மீட்கப்பட்டுள்ளன. போரின் போது பயன்படுத்தப்பட்ட விடுதலை புலிகளின் தயாரிப்பான தமிழன் கைக்குண்டு ஒன்றும் அங்கே மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்திலே ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாகவும் ஆனந்த சங்கரி அவர்கள் தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஆனந்த சங்கரிக்கு கொரோனா என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவர் வி ஆனந்த சங்கரிக்கு கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி அவர் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே வாளால் நாயை ஆட்டிவிக்க முடியாது, சுதந்திர கட்சியை மீண்டும் சீண்டும் பெரமுன எம்பிக்கள் என்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. சுதந்திர கட்சி மற்றும் பெரமுனவுக்கு இடையிலான போட்டிகள் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. அவர்களுக்கு இடையிலான வாக்குவாதங்கள் அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாக மீண்டும் பாராளுமன்றம் கூடும் பொழுது அமைச்சரவையிலே மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை மாற்றம் காலம் தாமதிக்கலாம் என்கின்ற விடயங்களும் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. குத்து வெட்டுக்கள் உச்சம், தேரர்களிடம் ஓடுகிறது சுதந்திர கட்சி என்ற இன்னும் செய்தி தரப்பட்டிருக்கிறது. கடுமையான அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கக்கூடிய சிறிலங்கா சுதந்திர கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசியும் ஆலோசனையும் பெறுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசுடன் இணைந்து ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சுதந்திர கட்சிக்கு இப்பொழுது அரசுக்குள் வழங்கக்கூடிய அந்த மதிப்புகள் குறைகின்ற காரணத்தினாலும் யாரும் இந்த நேரத்திலும் வெளியேறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணங்களினாலும் அங்கே சுதந்திர கட்சி இப்பொழுது திண்டாடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கம்பன் கரை கூடத்துக்கு கூட்டமைப்பு இபிடிபி இணைந்து அடிக்கல் நாட்டுகை என்கின்ற செய்தியும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பொலிஸ்மா அதிபர் பதவியை கருதினாலுக்கே வழங்குங்கள் என்று ஞானசார தேரர் கிண்டல் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதிகாரபூர்வமற்ற பொலிஸ்மா அதிபர் போன்று கொழும்பு பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டுகை செயற்படுகிறார். அவருக்கு நாட்டில் பொலிஸ்மா அதிபர் பதவியை வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் 20 நாட்களுக்கு போதுமான எரிபொருட்களை கையில் இருப்பில் என்று நினைவுபடுத்துகிறார் கமன்பில என்று என்னும் ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. நாட்டிலே இன்னும் 20 நாட்களுக்கு போதுமான எரிபொருட்களே கையிருப்பில் உள்ளது என்று எரிசக்தி அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்திருக்கக்கூடியதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது மீண்டும் ஏமாற வேண்டாம், அதிகாரத்தை தாருங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடியதான செய்தி தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக
ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் மக்கள் மீண்டும் ஏமாற வேண்டாம், நாட்டுக்காக சேவையாற்ற என்னிடம் அதிகாரத்தை தாருங்கள் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். பதுலையிலே நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய கூட்டத்திலே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்டுக்கதைகளை எதிர்ப்போம், மீண்டும் ஏமாற இடமளியோ, மாயை அறியாமை ஏமாற்று மற்றும் வஞ்சகம் ஆகியவற்றால் நாம் இனி ஒருபோதும் ஏமாந்து விடக்கூடாது, இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உண்மையான யதார்த்தவாத பயணத்துக்கு அணிதிரள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாட்டுக்கு சேவையாற்றவே தான் அதிகாரத்தை கோருவதாகவும், அதிகாரத்தை கைப்பற்றும் முன் தன்னால் முடிந்தவரை சேவைகளை மேற்கொண்டு முன்னுதாரணமாக காண்பித்துள்ளேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே முன்பக்க செய்திகளாக, பொறுப்புடன் செயற்படுங்கள், அரசை கவிழ்க்க எத்தனைக்காதீர்கள் என்று பிரதமர் மஹிந்த வலியுறுத்தியிருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசை கவிழ்க்கும் முயற்சியிலே இவரும் ஈடுபட வேண்டாம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் பெரமுன உறுப்பினர்கள் மற்றும் அரசின் பங்காளிகள் அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் கொண்டிருப்பதாக அவருடைய புகைப்படத்துடன் கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. மாபியாக்களை முறியடிக்கவே அரிசி இறக்குமதிக்கு அனுமதி, வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் இன்று ஜனாதிபதியால் மீண்டும் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்படும். சிம்மாசன உரையையும் ஜனாதிபதி நிகழ்த்துவார் என்கின்ற செய்தி ஒரு தலைப்பிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதன் நேரத்தில் ஜனாதிபதியினுடைய இந்த உரை மிக அவதானமாக பலராலும் அவதானிக்கப்படுகிறது என்கின்றபடி எங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கொரோனா காரணமாக புதிய தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டவர்கள் 688 என்னும் ஒரு தரவு தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 7 பேர் பலியாக இருக்கக்கூடியதான செய்திகளும் இன்றைய முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கிறது. முல்லையில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நாட்டின் நலன்கள் எதிர்காலம் குறித்து அரசு கவனிப்பதில்லை என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது ஜேவிபி. இந்த அரசாங்கம் நாட்டின் நலன்கள் மற்றும் எதிர்காலம் குறித்து கவனம் செலுத்தாமலேயே வெளிநாடுகளுடன் தொடர்புகளை பேணுவதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் பண்ணை பாலத்துக்கு அருகிலே மோட்டார் சைக்கிள் விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதன் காரணமாக ஒரு உயிரிழந்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இன்றைய முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சுதந்திர கட்சியின் முடிவின் பின் அமைச்சரவையிலே மாற்றம் என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. அரசிலிருந்து வெளியேறுவதா இல்லையா என்று சுதந்திர கட்சி முடிவெடுத்த பின்னர் அமைச்சரவையிலே மாற்றம் செய்யப்படும் என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 3 நாட்களுக்கு தேவையான எரிபொருட்களே கையிருப்பில் இருப்பதாக அமைச்சர் காமினி தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தியும் இன்றைய முக்கிய செய்தியாகப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் மாத்திரமே தற்சமயம் கையிருப்பில் இருப்பதாகவும் மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் காமினி லோகையை தெரிவித்திருக்கிறார். அத்துடன் கழனி திச மின் நிலையத்துக்கு தேவையான 3000 மெட்ரிக் டன் எண்ணெயை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வழங்கியதை தொடர்ந்து எதிர்வரும் 22ஆம் தேதி வரை மின் விநியோகத்தை துண்டிக்காமல் இருக்க எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி தொடர்கிறது. அதே நேரத்தில் 5வது கோவிட் அலை நாட்டிலே உருவாகும் ஆபத்து என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஒமிக்ரோன் மாறுபாடு காரணமாக நாட்டிலே 5வது கொரோனா அலை உருவாகும் அபாயம் இருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்திருக்கக்கூடியதான செய்தியும் இன்றைய முன்பக்கத்திலே முக்கிய செய்தியாக பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே தொடர்ந்து நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியின் உட்பக்க செய்திகளிலே நல்லூர் கந்தன் ஆலயத்தின் நெற்புதிர் அறுவடை விழா நடாத்தப்பட்டிருக்கிறது. நல்லூர் ஆலயத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய மட்டுவில் பகுதியிலே இருக்கக்கூடிய வயல் பகுதிகளிலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வருடாந்தம் அந்த புதிர் அறுவடை விழா நடாத்தப்படுவது வளமே அந்த விதத்திலே நேற்றைய தினம் இந்த விழா நடைபெற்றிருக்கிறது. 13வது திருத்தம் தமிழினத்துக்கு தீர்வாகாது, இந்திய பிரதமருக்கு வரைவை எதிர்த்து லண்டனிலே புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இலவச சூரிய மின் தொகுதிகள் மின்சக்தி அமைச்சு திட்டம் வகுத்திருக்கிறது. பால்மாவுக்கான தட்டுப்பாடு அடுத்த மாதம் வரை தொடரும் என்கின்ற விடயம் செய்தியாகப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சுதந்திர கட்சியினுடைய முடிவின் பின்னர் அமைச்சரவையில் மாற்றம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசை கவிழ்க்க முயற்சிக்காது, பொறுப்புடன் செயற்படுங்கள் என்று பிரதமர் கோரியிருக்கக்கூடிய செய்தியும் இன்றைய உட்பக்கத்திலே முக்கிய செய்தியாகப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது மின்சார நெருக்கடி ஏற்படும் நிலைமை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் இருந்து மின்சார சபைக்கு எரிபொருள் விநியோகிப்பதிலே சிக்கல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது.
பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து மின்சார சபைக்கு எரிபொருள் விநியோகிப்பதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் நாட்டில் மின்சார நெருக்கடி ஏற்படக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்கிறது. எதிர்வரும் நாட்களுக்குள் இதற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்காவிட்டால் எரிபொருள் ஊடாக மின் உற்பத்தி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு நாட்டில் கடுமையான மின்சார நெருக்கடி ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக மின்சாரத்துக்குரிய தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன என்ற அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல முன்பக செய்திகளிலே ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தியாக குறிப்பாக புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அது தரப்பட்டிருக்கிறது. நல்லூர் கந்தன் ஆலயத்தினுடைய நெற்புதிர் அறுவடை விழா நேற்று இடம்பெற்றிருக்கிறது. ஆலயத்துக்கு சொந்தமான மட்டுவில் பகுதியில் உள்ள வயலில் நெல் அறுவடை செய்யப்பட்டு அந்த நெல்லில் இருந்து அமுது தயாரித்து கந்தனுக்கு படையல் செய்து பூசைகள் இடம்பெற்றதாக அந்த செய்தி தொடர்கிறது. அதே நேரத்தில் வாகரையில் மீன்பிடிக்க சென்ற தந்தை மற்றும் மகன் ஆகியோர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய முன்பக்கத்தில் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. தனி கூட்டணியாக களமிறங்க முடிவு செய்திருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. குறிப்பாக சுதந்திர கட்சிக்குள் பல்வேறு சிக்கல் நிலைமைகள் காணப்படுகிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் சந்திரிகா அவர்களுடைய முடிவுகள் சிலது வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது யாருடனும் கூட்டமைக்காமல் தனியாக களமிறங்க முடிவு செய்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிட பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எவ்வளையிலும் பிளவு சாத்தியம், அமைச்சரவையிலே மாற்றம் தாமதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எவ்வளையிலும் அரசாங்கத்தில் இருந்து வெளியேறலாம் என்பதால் அமைச்சரவையிலே மாற்றங்கள் செய்வதற்கு தாமதமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல அமைச்சர்களுடைய பதவிகளிலே மாற்றங்கள் நிகழப்போகின்றன என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலே அரசியல் வட்டாரங்கள் பெருந்தெருக்கள் விவசாய மீன்பிடித்துறை போன்ற துறைகளுக்கு பொறுப்பான அமைச்சர்களிலே மாற்றம் ஏற்படலாம், ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எவ்வளையிலும் அரசாங்கத்தில் இருந்து வெளியேறலாம் என்பதால் அமைச்சரவை மாற்றம் தாமதிக்கிறது என்கிறபடியமும் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வடக்குக்கான ரயில் சேவை 5 மாதங்களுக்கு நிறுத்தம் என்கிறபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதம் முதல் கொழும்பிலிருந்து வடக்குக்கான ரயில் பாதை எதிர்வரும் மார்ச் மாதம் 5 மாதங்களுக்கு தடை இடைநிறுத்தப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரயில் பாதையிலே மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய அபிவிருத்தி பணிகளுக்காகவே இந்த விடயம் இடம்பெற இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சஜித் தரப்பை பிளவுபடுத்த ஐக்கிய தேசிய கட்சியுடன் அரசு டீல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. தேசிய பட்டியல் மூலம் 4 ஆசனங்கள் வழங்கப்பட இருப்பதான செய்தி அங்கே கேள்விக்குறியுடன் கேட்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளும் ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய 4 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அங்கே வாக்குறுதி ஒன்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழில் நேற்று கடும் மழை, கரணவாயிலே மினி சூறாவளி என்கின்ற செய்தியும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. கனடா எச்சரிக்கை, இலங்கை அதிருப்தி என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் இலங்கை எதிர்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கனடா அறிவுரை வழங்கியமை குறித்து இலங்கை அரசாங்கம் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் ராஜதந்திர வட்டாரங்கள் மூலம் தமது அதிருப்தியை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாக மாணவர்களுக்கு இராணுவ முகாமிலே தலைமைத்துவ பயிற்சி கம்பவாரதி கூறும் ஆலோசனை இது என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் இளைய சமுதாயத்திலேயே தலைமைத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு இராணுவ முகாம்களிலே பயிற்சிகளை பெறலாம் என கம்பவாரதி ஜெயராஜ் அபிப்பிராயம் தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆனந்த சங்கரிக்கு கொரோனா தொற்று என்கின்ற செய்தியும் நாங்கள் பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. பால்மாவுக்கு தட்டுப்பாடு பிப்ரவரி வரை தொடரும் என்கின்ற செய்திகளும் இன்றைய முன்பக்க செய்திகளாக தினக்குரல் பத்திரிகையிலே அமைய பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே தேவாலயத்தில் கைக்குண்டு வைக்கப்பட்ட விசாரணை நம்பகத்தன்மையுடன் நடக்காது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. கருதநாளுக்கு சேறு பூசுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று ஃபீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக உயிர்த்த ஞாயிறுக்கு தாக்குதல் தொடர்பாக கருதநாள் அவர்கள் இப்பொழுது அழுத்தம் கொடுத்து வருகிறார். அதன் காரணமாக ஞானசார தேர்தல் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்தில் இது கருதநாளுக்கு சேறு பூசுவதற்கான செயற்பாடு என்று ஃபீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சிங்கள போலீசாருக்கு இந்து பௌத்த பேரவையால் தமிழ் கற்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல மொழி அறிவை மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று பிரதேச செயலகர் ஒருவர் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்திகளும் தரப்பட்டிருக்கிறது. தடுப்பிலிருந்து விடுதலையாகும் போராளிகளின் வாழ்வில் பேசும் சினம்கொள் திரைப்படம் என்கின்ற செய்தி ஓடிபியிலே வெளியாக இருக்கிறது. பேர் ஆதரவு தரக்கோரக்கூடியதான ஒரு
ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. பதவியேற்று ஒரு வாரத்திலே உயிரிழந்த துணை தூதுவர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அது வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. இத்தாலியினுடைய மிலான் நகருக்கான இலங்கைக்குரிய புதிய தூதுவரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது, இலங்கை தளபதிகளுக்கு தடை, பிரித்தானியா தாமதிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார் பிரிட்டன் எம்பி என்கின்ற செய்தி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய நாடுகளில் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட இலங்கையினுடைய சில இராணுவ அதிகாரிகள் உள்ளடங்கலாக போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட அனைத்து இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராகவும் தடை விதிப்பதற்கு ஏன் காலதாமதமாகிறது? இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார் பிரிட்டனில் இயங்கும் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் குழுவினுடைய தலைவர் என்கின்ற ரீதியிலே அந்த செய்தி தொடர்கிறது. பிரிட்டனிலே வாழக்கூடிய மக்களிலே செல்வாக்கு மிக்க தமிழ் சமூகத்தின் நம்பிக்கையை வென்றெடுக்க வேண்டுமெனில் இலங்கை இராணுவத்தினருக்கு எதிராக தடை விதிக்கும் நடவடிக்கையை தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்யக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முன்பக்க செய்திகளிலே தமிழ் கட்சிகளின் ஆவணம் இன்று இந்திய தூதுவரிடம் கையளிப்பு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணமானது குறிப்பாக சில காரணங்களால் அங்கே கால தாமதமாக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அது இன்று 18ஆம் தேதி கையளிக்கப்படும் என்று திட்டமிட்டதன்படி கையளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் எரிபொருள் விலை மீண்டும் உயருமா என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக கணவரின் விபரீத ஆசையால் விவாகரத்து கோரினார் பெண் என்கின்ற செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கணவருடைய விபரீத பாலியல் ஆசைகளால் திருமணமான 3 மாதங்களிலேயே மனைவி விவாகரத்து கோரிய சம்பவம் ஒன்று மட்டக்களப்பிலே பதிவாகி இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளாக தெற்கு பல்கலைக்கழகத்திலே மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல், விரிவுரையாளர் பணி நீக்கம் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவியாளர் ஒருவர் மாணவி ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியமைக்காக பணி இடைநீக்கம் செய்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கிறது. அடுத்த தேர்தலிலே சுதந்திர கட்சி தனித்து களமிறங்கும் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதியின் தலைமையில் பாராளுமன்றம் இன்று கூடுகிறது என்கின்ற செய்தியும் இன்றைய முன்பக்க செய்தியாகப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அரசின் காலை வார நாங்கள் தயாரில்லை என்று சுதந்திர கட்சியை அறிவித்திருப்பதான செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. அரசின் காலை வருவதற்கும் பயணத்தை தடுப்பதற்கும் நாம் தயாரில்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய சிரேஷ்ட உபதலைவரும் அமைச்சருமான நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்தார் என்று அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சுதந்திர கட்சி குறித்து முடிவெடுத்த பின்னரே அமைச்சரவை மறுசீரமைக்கப்படும் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தொற்றால் மேலும் 7 பேர் பலியாக இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்த செய்தி இன்றைய இளநாடு பத்திரிகைகளும் இடம்பெற்றிருக்கிறது. அரசை வீழ்த்த எத்தணிக்காதீர்கள், பொறுப்புடன் செயற்படுங்கள் என்று பங்காளிகளிடம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கோரியிருக்கக்கூடியதான செய்தியும் இன்றைய முன்பக்கத்திலே இளநாடு பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே சிங்கள போலீசாருக்கு தமிழ் படிப்பிக்க திட்டம் என்கின்ற செய்தியும், தமிழ் கட்சிகள் ஏன் சர்வதேச சமூகத்துடன் பேச முடியாது என்று ராஜதந்திரி அலசக்கூடியதான கட்டுரை ஒன்று தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கை கடற்படையினரால் மீனவர்களுக்கு இனிமேல் எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்த கோருகிறார் ஜிகே வாசன் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. மின்சார சபையிடம் எரிபொருள் இல்லை, இன்று முதல் மின்வெட்டு ஏற்படும் சாத்தியம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. டொலர் வழங்கினால் மட்டுமே மின்சார சபைக்கு எரிபொருள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அமைச்சர் கமன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டொலரை வழங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மின்சார சபையிடம் இல்லை என்கின்ற விடயத்தை மின்சார சபை ஏற்கனவே தெரிவித்திருந்தது. குறிப்பாக மின்சார சபைக்குரிய வருமானங்கள் ரூபாவிலேயே செலுத்தப்படுகிறது, டொலர் மூலமாக செலுத்தப்படுவதில்லை. அதன் காரணமாக டொலரை வழங்குவதற்கு சிரமம் இருப்பதாக மின்சார சபை அறிவித்திருக்கக்கூடியதான செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதிக்கு கணக்கு தெரியாது என்று ரா சாணக்கிய நம்பி தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. கணக்கு தெரியாதவர்கள் ஜனாதிபதியாக வந்ததால் தான் பிரச்சனை, ஜனாதிபதிக்கு தான் கணக்கு தெரியாது என்று பார்த்தால் அவரது இந்த மாவட்டத்தில் உள்ள அல்லக்கைகளுக்கும் கணக்கு துப்புரவாக தெரியாது என்று மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியம் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன. 4ஆம் தேதி முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.